ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மா, அதாவது கிட்னி பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த கிரேவி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து கிட்னி பீன்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஓவர் நைட் வந்து நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு குக்கரில் எடுத்து இதை அதே ஊற வச்சு தண்ணியோட நம்ம வந்து அப்படியே ஊற்றி கொஞ்சமாக வந்து இதில் சால்ட்டு சேர்த்து எடுத்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கோம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இஞ்சியும் பூண்டு தனித்தனியாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அதை நல்லா ஸ்லைஸை கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் உப்பு சேர்த்தோன்னா நல்லா வதங்கிடும். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டாக வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து அதே சேம் பேனில் நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி எடுத்ததுனால இப்போ வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு பச்சை வாசனை போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சும்மா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனும், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், இது 3 ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா முதல்ல விட இப்போ நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்த கிட்னி பீன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் ஆட் பண்ணதால ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்